தென்னாட்டுடைய சிவனையை போற்றி தென்னாட்டு வர்க்கம் இறைவா போற்றி. கோவை சிவசக்தி ஜோதிடர் இன்றைய ஆன்மீக சிந்தனை. சாஸ்தா வேறு ஐயப்பன் வேறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சாஸ்தா ஐயப்பன் அப்படின்றது ரெண்டுமே அவருக்குரிய ஒரு பெயர் தாங்க. ஸோ நீங்கள் வந்து குருமார்களை வச்சு ஒரு மாலை அணிஞ்சு கரெக்டாக 48 நாள் விரதம் இருந்து போகணுங்க. ஸ்டெயிலுக்கு பந்தாக்கு அந்த மாதிரிலாம் செஞ்சு போட்டு போகாதீங்க. அதனால் அதனுடைய விளைவுகள், அதனுடைய பாதிப்பு கருமாக்களை நீங்கள் தாங்க அனுபவிக்கணும். சொல்கிறவங்களோ மற்றவங்களோ அனுபவிக்க மாட்டாங்க. அதாவது குரு 18 வருடம் மலைக்கு போய் இருக்கணுங்க. 18 வருடம் மலைக்கு போயிருந்தாவே அவர் குருசாமியாக நம்ம சொல்கிறோம். ஸோ கன்னிசாமி அப்படின்றது இந்த வீட்டில் பஜனை வச்சு மொத மாதம்ன்றது அந்த மொத வாட்டி போகிறோம் இல்லையா ஐயப்பன் கோயிலுக்கு, அந்த மாதிரி அந்த கன்னிசாமி ஒரு விரதம் இருந்து போகணுங்க. இல்லைனா அந்த கருப்பு அந்த மாதிரி அழுத்தர உரைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ 48 நாள் மட்டும் அவங்க முழுமையாக விரதம் இருந்து போகணுங்க. பொதுவாக அந்த 48 நாட்கள் ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 48 நாட்கள் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 வகையான தசாபுதிகளையும் 9 நவகரங்களையும் குறிக்கக்கூடியது தான் இந்த 48 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து எடுத்துக்கோணுங்க. இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா பாதிப்பு கிடையாது. ஐயப்பனுடைய பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா மோகினி, அதாவது சிவபெருமான். வளர்ப்பு பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா பந்தலராணி, ராஜசேகர பாண்டியனுங்க. ஸோ இவர் தான் ஐயப்பனுடைய பெற்றோர்கள் அப்படின்னு சொல்கிறோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை செய்து பயன்பெறுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.